இந்தியாவிலேருந்து வெளியில் வந்து நம்ம வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட லைசன்ஸை இந்தியாவில் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ரினியூவல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சிஎன்இ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ரினியூவல் பண்ணிக்க முடியும். இப்போ கரண்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டுமே நம்ம வந்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை ஆக்டிவாக நம்ம வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா என்ன டிஃபிகல்ட் அப்படின்னா, இப்போ அந்த ஃபாரின்லேயும் நம்மளுக்கு இங்கே இருக்க, இப்போ எக்ஸாம்பிள் நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறேன், சவுதி நர்சிங் கவுன்சிலும் நான் ஆக்டிவாக இருப்பேன், இந்தியாலேயும் ஆக்டிவாக வச்சுக்க கூடாது. ஸோ 2 லைசன்ஸ் வந்து அட் அ டைம் வந்து ஆக்டிவாக இருந்தால் அது வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம ஒன்ஸ் இந்தியா போகும்போது இங்கேருந்து எக்ஸிட் விசா கொடுக்குவாங்கல்ல, ஸோ அந்த எக்ஸிட் விசாவும் நம்மளோட ரிசைனேஷன் லெட்டர், ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்தியாவில். ஓகே, ஸோ டியூட்டி முடிச்சு நடந்து வந்துட்டுருக்கேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ். பை பாய்.